ரெஸ்டரன்ட் ஸ்டைலில் டேஸ்டியாக ஆலு கோபி பண்ணுறதுக்கு காலிஃப்ளவரில் மஞ்சப்பொடி போட்டு சுடுதண்ணியில் ஊற விட்டுட்டு கையில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உடையணும். உருளைக்கிழங்கு நீட்ட நீட்டமாக கட் பண்ணி தண்ணியில் ஊற விட்டுருக்கேன். காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு ரெண்டுத்துலேயும் தண்ணியை நல்லா வடிய விட்டுருங்க. ஈரப்பசை இருக்கணும், ஆனால் தண்ணி சொட்டக்கூடாது. 2 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய் சூடானோடனே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் பூண்டு ஃப்ரை ஆன உடனே 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், சிட்டிகம் மஞ்சப்பொடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வடிய விட்டு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ண மூடிக்கு ஸ்டீம் ரிலீஸ் ஆகாது, அதனால அந்த ஸ்டீம்லேயே காலிஃப்ளவர்லையும் உருளைக்கிழங்கையும் குக் பண்ணியிருக்கேன். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. திரும்ப மூடி வச்சு 2 மினிட்ஸ். காலிஃப்ளவர் பொட்டேட்டோ கட் பண்ணதை பொறுத்து குக்கிங் டைம் மாறும். 1/2 டீஸ்பூன் உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சு நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் குக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த டெக்ஸ்சரில் வேணுமோ அதுக்கேற்றபடி குக் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி சிட்டிகை சர்க்கரை, 1/2 டேபிள்ஸ்பூன் கசூரி மேத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிங்கன்னா டேஸ்டியான ஆலு கோபி ஃப்ரை ரெடி.